வாசல் வட வாசல் அப்படி தெளிவா சொல்ற எவ்வளவு கேவலமா சிரிக்கிறாங்க அம்மா நூறு கால் பங்குனுக்குன்னா இல்ல கதவை திறந்து விட்டா நூறு பேர் போகணும்ல எப்படி அப்படி புழு 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 அம்மா பெக்கும் போது எத்த சோடி பெத்து போலாம் என்ன யாருக்கு நூறு பேரு நாங்க மோத பிறந்தாலும் ஆமா நாங்க நூறு பேரும் ஒரு நாளைக்கு மூணு தாரம் அம்மா கிட்ட பாருங்களே ஆமா ராஜா நீங்க நூறு பேரும் அம்மா கிட்ட மூணு தாரம் பாருங்களே பாருங்களே அம்மா தாங்குறாளா தாங்குறாளான்ற நீ தானே சொன்ன சொன்னேன் சொல்லாம முடக்காவே பேசலாம் நீ தான் சொன்ன உங்க அம்மா கிட்ட எனக்கு போறேன் எதுக்கு பையா ஒரு பிள்ளையா பிறந்தா தாயோட கையால சாதம் சாப்பிடணும் அப்படி சொல்ல மொத்தமா அம்மா கிட்ட நூறு பேர் மூணு தாறு போறீங்களா சாப்பிடறதுக்கு போறேங்கன்னு சொல்ல விளக்கமா சொல்லணும் சாப்பாடு இவங்கிட்ட எதே சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்ல மாட்டேங்க குறுக்குமா இருக்காவே வரான் அப்படி இப்ப இப்ப தெளிவா சொல்லிருந்தோம் அப்ப ஏய் நாங்க நூறு பேர் பிள்ளையா பிறந்தாலும் என்ன இல்ல தெரியுமா உங்க அப்பனுக்கு என்ன உங்க அப்பனுக்கு அது இல்லையா உங்க அப்பனுக்கு அது இல்லையே உங்க அப்பனுக்கு அது இல்லாத எப்படி பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்க ஏய் அப்பனுக்கு என்ன எப்படி பார்த்து என்ன இல்லன்னு சொன்ன நீ எது கேக்குற நீ என்ன இல்லன்னு மொத்தமா அது இல்லன்னா அதான் எப்படி பார்த்தாங்க ஏய் பிரிவிலியே நேச்சரும் கிடையாது அங்க அப்பனுக்கு அப்பன் குட்டிக்கானா அப்படி சொல்லு உங்க அப்பனுக்கு கண்ணு தெரியாதனால நான் பல பிலிபிக்கு வேலை பண்ணாலும் தெரியாது ஆனா அந்த குட்டியை நான் ஏக்கறோம் ஆனா உங்க அம்மா கேட்டுக்காரு எப்படி உங்க அப்பனுக்கு கண்ணு இல்லாத நூறு புள்ளி பெத்துனுக்கிறானா பெத்துனுக்கிறாங்களே அப்ப தவறு உங்க அப்பனுக்கு மட்டும் கண்ணு இருந்துச்சுன்னு வையா இன்னும் நூறு பெத்துட்டுவாங்க ஒப்புங்க மலை பார்த்துதான் இப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிச்சாங்க ஏதோ ஒரு நல்லது நடந்தா சரி அந்த மாதிரி பெத்து விட்டா எங்க போறது பூமிக்கு தாங்காதுன்றியா ஆமா மகாராஜா நெய் இப்படி நாங்க நூறு பேர் வெள்ளையா வரனாலும் நூறு பேத்துக்கு எதிரே வந்தோம் யாரு பஞ்சப்பராதி பசங்க ஆமா கொண்டுக்க கண்டோடு பிறந்தது ஏய் ஆமா நாங்க சொல்லாரா பையா சொல்ல மாட்டோம் மந்தில பிறந்தது நீங்க தானே சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டேன் யாருக்கு தெரியாதா பாரு நாய் கூட கிளம்பிடுச்சு நீங்க அது உங்களுதா இப்படி நாங்க நூறு பேர் வெள்ளையா பிறந்தாலும் நூறு பேத்துக்கு எதிரே வந்தவ யாரு பாண்ட பலாதி பசங்களே நாட்டிலே விட்டதை உண்டானோ இந்த மண்ணை திரு வாங்க கேட்பார்கள் என்று ஏழரை வருட கண்ணி யாத்திரை யாத்திரை ஆனா ஆமா ஆண்டவர் நாடு திரும்ப மாட்டாங்க வர மாட்டார்கள் என்று என்ன செய்த நினைத்திருந்தேன் ஆனால் பாண்டவர்கள் ஆமா யாழரை விட கண்ணி யாத்திரை முடித்து முடித்து நாடு திரும்பி வந்ததை உண்டானா இந்த மண்ணை பிரதி பார்க்க கேட்பார்கள் என்று ஆமா என்ன செய்தேன் வாழ்நவர் அறிவாமை வாழ்நவர் அறிவாமை என்ன தீவினை செய்த